அனைவருக்கும் வணக்கம். பாரதிராஜ் சாருக்கும் என்னுடைய வணக்கம். என் உரை பின்னால் தான், ஆனால் வந்து ஏசிஎஸ் சார் வர்றதுக்கு முன்னாடி இப்போ ராதாரவி கிளம்புறேன் சொன்னார். அவர் சொன்ன விஷயத்துக்காகவும் ஒரு சின்ன விஷயத்தை நம்ம நினச்ச விஷயங்கள ஒரு விஷயத்தை இப்போ உங்களுக்கு, ஏன்னா அவங்களாம் இப்போ இருக்கணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை மட்டும் நான் அவங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ராதாரவி சார் சொல்லும்போது சொன்னார், அவருக்கு என்னோடய வருத்தத்தை நேற்று தெரிவிச்சிட்டேன். சில நேரங்களில் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் யானைக்கும் அடி சறுக்குங்கிற மாதிரி சில தவறுகள் வந்து விவாச்சு. அதை வந்து நேற்று ஒரு அவர் சொன்னார், ராதாரவி ஒரு அவர் எங்கிட்ட அது மாதிரி பேச மாட்டார். உதயகுமார் என்கிட்ட பேசணுன்னே அந்த ஸ்பீட்லேயே என்கிட்ட அவர் கொடுத்த டக்குனு எங்கையில் ஃபோனு கொடுத்துட்டார். அது எனக்கு தெரியும் ராதாரவி சார் எப்படின்னு. அப்புறம் மறுபடியும் நான் ஆஃப் அன் அவர் சரி பண்ணி, அதனால் எங்களோட உறவு இப்போ வந்து ஏறக்குறைய 30 வருஷத்துக்கு மேலான, இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து என்னை வந்து அவர் வந்து வைத்தது, இதுதான் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில், இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் இருந்தாலும் ஓகே. ஆனாலும் வந்து காலையில் அவரே ஃபோன் பண்ணார், சொல்லமணி எத்தனை மணிக்கு வரணும்னு கேட்டார். அந்த வகையில் வந்து என் சகோதரன் ராதாரவிக்கு என்னுடைய நன்றி. அவருக்கு கேட்டாருங்களா, ஒரு 10 படம் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, நான் வந்து உங்கள் அட்வைஸில் என்ன பண்ணேன். நிச்சயமாக சார், இன்றைக்கி சினிமா மிக நல்லா இருக்குது சார், மிக மிக நல்லா இருக்குது சினிமா. முதல்ல சினிமா நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்கிறத நிறுத்தணும். சினிமா மிக நல்லா இருக்குது, ஆனால் நமக்கு வந்து நமக்கு நம்ம காலுக்கு கீழே வந்து தங்கம் இருக்குது, அது நமக்கு தெரியல. அதுதான் நம்ம திரைப்படத்துறையோட மோசமான நிலைமை. இப்போ வந்து நாங்கள் கூட வந்து வந்ததுலேருந்து பேண்ட்டு கொடுக்குறது, ஷர்ட்டு கொடுக்குறது, ஸ்வீட்டு கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணணுங்கிற ஒரு இது. ஆனால் பை ஆக்சிடெண்ட்டாக ஒரு சின்ன விஷயத்தை யோசித்தோம். பெங்களூர் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போகும்போது அந்த விதைக்கு முக்கிய காரணம் இங்கே சரவணப்பிரசாத் வந்திருக்காங்க, அவர் தான் வந்து அதனோட அந்த விதைக்கு முக்கிய காரணம். அவர் சொன்னாங்க வந்து, செல்லமுனே நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணுறீங்க, சும்மா எல்லோரும் தான் பண்ணுறாங்க, தானம் கொடுக்குறது, தர்மம் கொடுக்குறது, ஃப்ரீயாக கொடுக்குறது, இதெல்லாம் வேண்டாம். எந்த இதுக்காக வந்து இங்கே வந்து உதவி இயக்குநர்கள் இயக்குநர் எதுக்கு வந்தாங்க இங்கே? அவங்க படம் பண்ணணும்னு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து இது வர்ற போதெல்லாம் இந்த நல உதவிகள் பண்ணுறதெல்லாம் வந்து அடுத்தது. அவங்க கனவு எது வந்தாங்கன்னா சினிமாவில் டைரக்டர் ஆகணும்னு வந்தாங்க. அதுக்குண்டான முயற்சியை நீங்கள் சங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், என்ன பண்ணலாம் சார்? சொன்னேன் சார், நீங்கள் வந்து ஒரு 10 படம் பண்ண போகிறோம், அதுக்கு நீங்கள் வந்து சரியான இயக்குநர்களை தேர்ந்தெடுத்து கொடுங்க. எங்களுக்கு வந்து ஹீரோ வேண்டாம், எங்களுக்கு பாடம்பரம் வேண்டாம், சரியான கதைகளோட ஒரு 10 இயக்குநரை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுங்க, நாங்கள் ஒரு 10 படம் பண்ணுறோம் அப்படின்னு வந்து முதல்ல வந்து ஒரு விதையை போட்டார். நம்ம வந்து சொன்னோம், இப்போ சார் அதில் 2500 பேர் போட்டதில் 300 பேர் கதை சொல்ல ரெஜிஸ்டர் பண்ணாங்க, அதில் வந்து 180 பேர் வந்து கதை சொல்லியிருக்காங்க, அதில் ஏறக்குறைய 600 கதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 600 கதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து சாதாரணமாக நினைக்கிறவங்க, நான் கூட வந்து அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு எனக்கு இல்லை, ஆனால் இந்த கதைகள் எல்லாம் உலகத்தரத்தில் இருக்கின்ற கதைகள் சார். இங்கே இருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு வந்து நமக்கும் இதுக்கும் தெரியலைங்கிற இந்த சுரங்கத்தெல்லாம் அவங்க மனசுக்குள்ள அப்படியே அழுத்தி வச்சுருக்காங்க, வந்து வெளியே சொல்ல முடியாமல் அழுத்தி வச்சுருக்காங்க சார். அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பே இல்லை. முதல் நாள் கூட எனக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு 3 மணி நேரம் உட்காந்து வந்து கதை கேட்குறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு நாளைக்கு 10 கதை கேட்குறது வந்து தலைவலி வர மாதிரி ஆகிடும். ஆனால் முதல் நாள் கேட்டவொடனே ஒரு உதவிக்குனர் சொன்னார், அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு 55 வயசு இருக்கும் வச்சுங்களேன், அவர் கண்ணில் அப்படியே தண்ணியோடு எங்கிட்ட வந்து வீட்டுக்கு வந்தார். என்ன என்ன பண்ண சார், எனக்கு வந்து படம் டைரக்ஷனே வேண்டாம் சார், என் கதையை ஒருத்தர் கேட்டான்ல சார் அது போதும் சார். கதையை ஒருத்தர் கேட்டாலே என் வாழ்க்கை சாஃபல்யம் அடைஞ்சு, என் வாழ்க்கையோட இது முடிஞ்சிடுச்சின்னு அப்படின்னு நான் நினச்சது நடந்துருச்சுங்கிற அளவுக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்கன்னா பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கேட்டோன்னு தொடர்ந்து வந்து இது வரைக்கும் வந்து ஒரு 65 கதையை கேட்டிருக்கோம். அதில் வந்து ஒரு 20 பேரோட கதையை வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. மிக மிக நல்ல கதைங்க சார், மிக மிக நல்ல கதை. மீதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணதெல்லாம் வந்து நல்ல கதைன்னு சொல்ல முடியாது, நல்ல கதை இல்லைன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சரியாக வரல. அவங்க வந்து ஒரு பாலிசி வச்சுருக்காங்க, இந்த இந்த ஃபார்மெட்டில் வேணும்னு வச்சுருக்காங்க, அந்த ஃபார்மெட்டில் இந்த கதையெல்லாம் செட் ஆகிருக்கு. அப்போது இன்றைக்கி ஒரு 10 பேர் வந்து டைரக்டர் ஆகும். நாங்கள் வந்து இன்றைக்கி எடுத்த முடிவு, சாரும் வந்திருக்கார், சாருக்கும் சேர்த்து நல்ல வேலை வந்து எல்லாம் நல்ல நேரம் வந்து தமிழ்நாடு திரைப்பட இயக்கம் சங்கத்துக்கு தொடங்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தை சாருக்கும் சொல்லணும்னு நினச்சேன், கரெக்டாக வந்து அவருக்கு. அப்போ சார் வந்து தானு சார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இப்போ எங்களுடைய இயக்குநர்கள் வந்து மிகச்சிறந்த திரைப்படங்களில் மிக குறைந்த பட்ஜெட்டில் உலக தரம் வாய்ந்த திரைப்படங்கள் எடுக்க முடியும். இப்போ இதுக்கு வந்து தியேட்டர் வேண்டாம், ஹீரோஸ் வேண்டாம், ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்தா போதும் அப்படிங்கலாம். அப்போது ஒரு 2 கோடி ரூபாயில் மிகச்சிறந்த திரைப்படங்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு 100 பேர் இங்கே ரெடியாக இருக்காங்க. எங்களோட நோக்கம் வந்து வருஷத்துக்கு 10 பேரை வந்து நாங்கள் டைரக்டர் ஆகணும், புது டைரக்டர் டைரக்டர் ஆகணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். எங்களோட டாப் ப்ரியாரிட்டி நெக்ஸ்ட் வந்து இலவசம் கொடுக்குறது அதெல்லாம் எங்களோட டாப் ப்ரியாரிட்டி இல்லை. வருஷத்துக்கு 10 பேர் எங்கள் டைரக்டர் புது டைரக்டர் டைரக்டர் ஆகிறது தான் எங்களோட டாப் ப்ரியாரிட்டி.
என்எஃப்டிஸ்லேருந்து ராஜேஷ் கண்ணா சார் வந்திருக்காங்க, அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட ஒரு திட்டம் வந்திருக்கு, புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு அளிக்கிறதுக்கு ஒரு திட்டம் வச்சுருக்காங்க, அதுவும் வந்து அதில் ஒருத்தர் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஏசிஎஸ் சார் வராரு, அவர் பல்வேறு நலத்திட்டங்களை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் மட்டும் ஒரு சின்ன கோரிக்கை என்னென்னா, 1000 கோடிக்கு அதிபதி நீங்கள், ஆனால் வந்து நான் சொல்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா உலகம் முழுக்க நீங்கள் தெரியக்கூடாது. இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க, அதான் வந்து உங்கள் திரை, உங்களுக்கு வந்து தொலைக்காட்சி இருக்குது, வருடத்துக்கு 12 திரைப்படங்கள், 2 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் பண்ணிங்கன்னா அது 5 கோடிக்கு வெளியே ஆள் பண்ணால் 5 கோடிக்கு பண்ணுவாங்க. நாங்கள் 2 கோடி ரூபாயில் எங்கள் வந்து அந்த திரைப்படத்தை பண்ணித்தர முடியும். வருஷத்துக்கு 12 படம் பண்ணுங்க, உங்கள் சேனலில் நீங்கள் மாதம் ஒரு படம் போடலாம். அதன் மூலம் நீங்கள் வந்து லைக்காக 6000 கோடி வச்சுருந்தா கூட இங்கே வந்து வந்து படம் எடுத்தபோது தான் உலகத்துக்கு தெரிஞ்சது. அது மாதிரி நீங்கள் 1000 கோடி சொத்து வச்சுருந்தாலும் நீங்கள், ஏன்னா அவரை நாங்கள் சினிமா கூட்டு வந்தோம், அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறோம் சேர்ந்து சினிமாவை கூட்டு வந்தோம். மிக அவர் வந்து ஒரு தங்க முட்டை எடுக்கணும் வாத்து, அது வந்து தமிழ் திரைப்படங்களும் சரியாக பயன்படுத்திக்கல, அந்தந்த முட்டையை மட்டும் எடுக்க நினச்சாங்களே தவிர அவரை மிக சரியாக பயன்படுத்தியில். அவரும் என்ன பண்ணிட்டார், அப்படியே ஒதுங்கிக்கிட்டார். ஆனால் அதனால் இப்போ வந்து அவரோட எங்களுக்கு வேண்டுகோள் என்னன்னா, நீங்கள் வந்து வருடத்துக்கு 12 கோடி ஒரு படத்துக்கு பண்ணுங்கள், உங்கள் தொலைக்காட்சி ரிலீஸ் பண்ணலாம், அதில் எந்த வித நஷ்டமும் இல்லாமல் பண்ணித்தர வேண்டிய நாங்கள் பொறுப்படுத்தி பண்ணித்தரோம். உலகம் முழுக்க அந்த திரைப்படங்கள் வந்து, ஏன்னா இந்த கதைகள் வந்து எந்த விதமான பாண்டேஜ் இல்லாமல், அவங்க ஹீரோக்கு பண்ணும், ஹீரோயின் பண்ணும், காமெடி வேணும், ஃபைட் வேணும் அப்படிலாம் இல்லாமல் ஒரு நல்ல கதைகளை உருவாக்கக்கூடிய மிகச்சிறந்த இளைஞர்கள் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பளிக்கும் போது அந்த திரைப்படங்கள், ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், ஏன் சார் இப்போலாம் வந்து முன்னாடி பாரதிராஜா சார் அவங்களாம் இருக்கும்போது, பாலச்சந்திர பாரதியெல்லாம் இருக்கும்போது வந்து ஒரு திரைப்படங்கள் வந்து நம்ம தமிழ் திரைப்படங்கள் வந்து இந்தியாவுக்கு பெருமை தேடி வந்த திரைப்படங்களாக இருக்குது, இப்போ அந்த கண்டென்ட் வைஸ் இல்லாமல் வந்து அந்த ஃபார்மெட்டில் தான் மிரட்டுறாங்களே தவிர கண்டென்ட் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அது கூட இந்த வந்து இந்த எண்ணத்தை உருவாக்குறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. அதனால வந்து சொல்கிறேன், மிகச்சிறந்த கண்டென்ட்களை வச்சுட்டு இங்கே 1000 கணக்கான 100 கணக்கான இளைஞர் இருக்காங்க. நீங்கள் வருஷத்துக்கு அது மாதிரி இப்போது ஒரு 4-5 பேர் நாங்கள் ரெடி பண்ணுறோம், வருஷத்துக்கு வந்து ஒரு 10 படங்கள் உருவாக்குறதுக்கு உண்டான திட்டத்தோட முதலமைச்சர் உங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட் இருக்கணுங்கிறது தான், அதுக்கு தான் நான் இப்போ வந்து பேச வந்தேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.